அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் கெரியர் கைடன்ஸ் அகாடமி சேனல். இன்னைக்கு TNEA 2025 காலேஜ் சீரீஸ்ல நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2718. இந்த வருஷம் SKCETயும் SKCET ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெர்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்கும்போது ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2718. ஸோ அப்படி மெர்ஜ் பண்ணும்போது சீட்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் என்னென்ன கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அண்ட் ஒய் SKCET, இதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா, நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் காலேஜ் பற்றின அவேர்னஸ் அண்ட் கோர்ஸ் பற்றின அவேர்னஸ் அண்ட் ஜென்ரலாக இன்ஜினியரிங் பற்றின அவேர்னஸ் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டுருக்கிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரி வீக் 1-to-1 செஷன் மூலிமா நம்ம டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம். ரைட்டுங்களா, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எந்த ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டாலுமே அதனுடைய அக்ரிடேஷன்ஸ் பிளேயிங் இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த வகையில் நான் முக்கியமாக சொல்கிற அக்ரிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா NAC, NBA, NIRF, ஓகே, அண்ட் IIC. ஓகேங்களா, அந்த வகையில் NACல பார்த்தீங்க அப்படின்னா SKCET பார்த்தீங்கன்னா A++ டாப்பஸ்ட் கிரேட் வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் NBA ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் காட் அக்ரிடேட்டட். அண்ட் NIRF ரேங்க் பொறுத்தவரையும் டாப் 700 ரேங்கில் இருக்காங்க. தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா 100 ரேங்க்குள்ளே இருக்கிறாங்க. அண்ட் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 73rd ரேங்க். ஆல் ஓவர் இந்தியாவில் 3000க்கும் மேற்பட்ட டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ஆல் IIT, NIT. அதில் பார்த்தீங்கன்னா டாப் 100 ரேங்கிங் வந்திருக்காங்க. அப்படின்னா அது ஒரு நல்ல சிறப்பம்சமாக கருதப்படுகிறது. அண்ட் NIRF இன்னோவேஷன் ரேங்கிங்னு பார்த்தா டாப்பஸ்ட் கிரேடில் இருக்கிறாங்க. அண்ட் இட்ஸ் a 0 சர்டிஃபைட் இன்ஸ்டியூஷன். அண்ட் IIC இன்ஸ்டியூஷன் ஆஃப் இன்னோவேஷன் கவுன்சிலில் டாப் 4-star ரேட்டிங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அக்ரிடேஷன்ஸ் பொறுத்தவரையும் ஆல் த அக்ரிடேஷன்ஸ் தே ஹவ் பீன் அக்ரிடேட்டட். அண்ட் அகடமிக் எக்ஸலன்ஸ் சொல்லும்போது ஸ்பெஷலாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லையும் ஏதாவது ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா 8 prizes அட் எ டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானில் வின் பண்ணியிருக்கதா அவங்களுடைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நோடல் சென்டர்னு சொல்லும்போது ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அண்ட் IIT பாம்பே ஸ்போக்கன் டூட்டருக்கு நோடல் சென்டராக இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய யூனிக்னஸாக கருதப்படுகிறது. அண்ட் NPTEL, நேஷனல் ப்ரோக்ராமிங் டெக்னாலஜி ஃபார் என்ஹான்ஸ் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் 2வது பிளேஸ்லையும் கோயம்புத்தூரில் 1st பிளேஸ்லையும். ஸோ தட் மீன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா NPTELல மோர் நம்பர் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் NPTEL ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேஷன் கோல்டு, சில்வர், அந்த மாதிரி டைமண்ட் லெவலில் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தா நம்பர் 2 இன் கோயம்புத்தூர். அண்ட் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூனிட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோப்பஸில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 133 பேப்பர் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு இந்த வருஷம் 728. இந்த மாதிரி வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பப்ளிகேஷன்ஸ் பார்த்தா கீப் ஆன் இன்க்ரீஸிங். அண்ட் 15+ crore இன்ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் 48 patents அண்ட் 30 patents எல்லாம் கிராண்டட் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷனில் யூனிக்னஸ்னாக கருதப்படுகிறது. அண்ட் 1300க்கும் மேற்பட்ட ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ், SE பப்ளிகேஷன் சொல்லக்கூடிய, அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க டாப் 100 ரேங்கிங்குள்ளே தொடர்ந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னோவேஷன் கவுன்சில் வித் கன்சிஸ்டன்ட் 4-star ரேட்டிங். நம்ம முன்னாடி பார்த்த அக்ரிடேஷன் பார்த்தோம் இல்லையா, இந்த காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் கன்சிஸ்டண்ட்டாக 4-star ரேட்டிங்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா, அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது ஸோ ஒவ்வொரு காலேஜுக்கும் கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ரைட்டா, ஸோ அடுத்த வருஷம் அட்மிஷன்ஸ் நல்லா வரணும்னா முக்கியமாக அதனுடைய பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது. அந்த வகையில் எங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் 51 lakhs, கூகுளில் 50 lakhs மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கதா சொல்லப்படுகிறது. அண்ட் 548 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 4 lakhs, 441 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 6 lakhs, 141 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 lakhsல பிளேஸாக இருக்கிறாங்க. அண்ட் 7 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 lakhs, அண்ட் 4 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 lakhs வாங்கிறதா சொல்லப்படுகிறது. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்தவரையும் ஆவரேஜாக 6.5 lakhs மேலே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸாக இருக்கிறாங்க. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸும் போயிருக்கிறாங்க. ஓகேங்களா, அண்ட் முக்கியமாக இன்னொரு யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் பார்த்தா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். ஸோ மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அதை ஒதுக்கிட்டு அது என்ன ப்ளஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 18+ crores பார்த்திங்கன்னா they have the world class stadium facility in their college. அதில் 500+ seat capacity, 2 basketball courts, all this sports. ஏன் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே யூனிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்டேடியத்திலே பார்த்தீங்கன்னா 18+ crores பார்த்தீங்கன்னா தே ஹவ் இன்வெஸ்டட். ரைட்டுங்களா, அவங்களோட கேம்பஸ் லைஃப் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 20+ கிளப்ஸ் இருக்குது. ஸோ கிளப்ஸ்ன்னு சொல்லும்பொழுது So over students பாத்தனா first year போகும்போது ஒரு பயத்தோட தான் உள்ள போவாங்க. இந்த மாதிரி கிளப்ஸ் மூலமா robotics, IEEE, IST, NSS, fine arts இந்த மாதிரி கிளப்ஸ் மூலமா over students ஓட தனித்திறமை வெளிப்படுத்துறதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி கிளப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால இந்த மாதிரி கிளப்ஸ் பாத்தீங்கன்னா யூனிக்கா வந்து பாத்தீங்கன்னா they are having and cultural fest, hackathon, robo wars இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் மூலமாவும் ஏனா ஒரு காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 360 டிகிரி அது ஃபங்க்ஷன் ஆகும். அது வந்து ஒரு அகாடமிக்ஸ் இருந்தாலும் சரி, பிளேஸ்மென்ட் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் சரி, ரிசர்ச் இருந்தாலும் சரி, இன்னோவேஷன், எண்டர்பிரெனர்ஷிப் ஓகேங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா 360 So, அந்த வகையில் இது எல்லாமே இருக்கணும் and celebrations-ம் சரி ரைட்ல அந்த வகையில் campus life பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து SKCET ரொம்பவே சிறப்பா இருக்கு and then ரொம்ப முக்கியமான விஷயம் fee structure ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோலயும் சொல்லிட்டு இருக்கோம் நீங்க ஒரு 3ல இருந்து 5 காலேஜ் அட்லீஸ்ட் ஒரு 3 காலேஜ் ஆவது நேர்ல போய் விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை தலதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா चूஸ் பண்ணதுக்கு அப்புறம் காலேஜ் போய் பார்த்துட்டு அப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க சீட்ஸ் வித்துட்டால வரீங்க நீங்க எடுத்த மார்க்கே வீணாயிடுது ரைட்ல அதனால தயவு செய்து 3ல இருந்து மினிமம் 3 காலேஜ் தயவு செய்து விசிட் பண்ணுங்க ஏனா உங்க ஃபீஸ்ன்னு பாக்கும்போது டியூஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 55000 ஃபார் அக்ரிடேஷன் 50,000 for non-accreditation course. Development fees 5,000 போடலாம்னு சொல்லிருக்காங்க government norms படி. Training fees பார்த்தீங்கன்னா 15,000. இத தவிர்த்து உங்களுக்கு டேஸ் காலரா இருக்கும் பட்சத்தில் transportation, miscellaneous fees அப்படி இப்படின்னு வந்துரும். சோ எப்படி பார்த்தாலும் ஒரு 1.75 ல இருந்து 2.25 lakhs ஒரு டேஸ் காலரா இருந்தீங்கன்னா அதுவே ஹாஸ்டலரா இருந்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வரும் இல்லையா அந்த வகையில ஓவராலா பார்த்தீங்கன்னா 3.25 ல இருந்து 3.75 lakhs இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட் ஃபீஸ் தான் இது வந்து எக்ஸாக்டான ஃபீஸ் நீங்க காலேஜ்ல நேர்ல போனீங்கன்னா தான் தெரியும் இது இந்த காலேஜுக்கு மட்டும் இல்ல எல்லா காலேஜுக்குமே நீங்க நேர்ல போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும் ஓகேங்களா சோ அந்த வகையில இந்த காலேஜோட SKCET-யும் merge ஆகிறதுனால அவங்களுடைய இந்த வருஷம் கட் ஆஃப் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் So overall பாத்தீங்க அப்படினா SKCET ல for example வந்து பார்த்தனா CSE IoT இருக்கு SKCET ல IoT இல்ல இப்போ merge பண்றதால இங்க வந்துரும் உங்களுக்கு அதே மாதிரி கம்ப்யூட்டர் அண்ட் டிசைன் பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இல்ல ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு பட் ஓவரால் பாக்கும்போது இங்க வந்துரும் இப்போ for example CSE க்கு வந்து பார்த்தனா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஒரு 180 சீட்ஸ் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒரு 180 சீட்ஸ்னா merge பண்ணும்போது 360 சீட்ஸ் ஆகும் So in one example all the departments merge ஆகும்போது seats increase ஆகும் அந்த வகையில் last year என்ன closing cut off இருந்ததோ அதுல இருந்து நீங்க plus or minus 1 mark வச்சுக்கணும் maximum CSE AIDS ECE IT சைபர்க்குலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே cut off தான் மெயின்டெய்ன் ஆகும் So for example CSE AIDS ECE IT வந்து பார்த்தா 190 க்கு மேல OC community தேவைப்படுது சைபர் AML CSBS CND க்கு பார்த்தா ஒரு 186 க்கு மேல cut off தேவைப்படுது MTech computer science CSE IoT இதுக்கு ரெண்டுத்துக்கு ஒரு 183 இருந்து 185 IEEE mechatronics mechanical civil இதுக்கெல்லாம் 173 177 177.5 so ஒரு OC community பொறுத்தவரையும் similarly BC community பார்த்தா 190 for CSE AIDS க்கு 188.5 EC க்கு 188.5 IT க்கு 188 cyber க்கு 187.5 AML க்கு 187 so உங்களுக்கு AML ல இருந்து 187 or 186 or 185 அந்த ரேஞ்ச் வெச்சுக்கோங்க அதில இருந்து நீங்க minimum ஒரு maximum ஒரு 190 ஆ தேவைப்படுது BC community பொறுத்தவரையும் and computer and design CSBS இது ரெண்டுத்துக்கு ஒரு 185 186 and MTech CSE CSE IoT இது ரெண்டுத்துக்கு ஒரு 180 க்கு மேல and IIIE mechatronics 175 க்கு மேல and mechanical ஒரு 170 and civil பார்த்தா ஒரு 166 க்கு மேல உங்களுக்கு இருந்தனா BC கமிட்டி பொறுத்து கிடைக்கும் similarly BCM பொறுத்து வரையும் CSE 187 AIDS 185.5 EC 186.5 IT 185.5 cyber 184.5 AML 185 CSBC seat ஒதுக்கப்படல மேபி இந்த வருஷம் 1 or 2 seats ஒதுக்கப்படலாம் மேபி இதில இருந்து நீங்க ஒரு plus or minus 1 mark வச்சுக்கலாம் இந்த வருஷம் ரைட்ங்களா சோ கம்ப்யூட்டர் அண்ட் டிசைனுக்கு 185 MTech CSE க்கு 180 க்கு மேல and CSE IoT 175 க்கு மேல இருந்தால கிடைக்குது வாய்ப்பு இருக்கு IIIE க்கு 175 again mechatronics 170 mechanical க்கு 165 ல இருந்து நீங்க ட்ரை பண்ணலாம் civil க்கு 150 ல இருந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா சோ MBC கமெண்ட் பொறுத்தவரையும் CSE AIDS ECE க்கு 185 க்கு மேல இருக்குங்க ட்ரை பண்ணலாம் And IT, Cyber, AML 185 or 180 even 183 வந்து ட்ரை பண்ணலாம் CSBS, CND again 180 க்கு மேல MTech 175 க்கு மேல இருக்குங்க ட்ரை பண்ணலாம் and IIIE CSE IoT 173 க்கு மேல இருக்குங்க ட்ரை பண்ணலாம் Mechatronics 160 ல இருந்து ட்ரை பண்ணலாம் Mechanical again 160 Civil again 160 ஓகேங்களா and SE கமெண்ட் பொறுத்தவரையும் CSE க்கு 168 ல இருந்து ட்ரை பண்ணுங்க AADS க்கு 166 or 165 and EC க்கு 160 so நீங்க 160 க்கு மேல AML cyber IT EC இந்த மாதிரியான கோர்ஸ் ட்ரை பண்ணலாம் and 150 க்கு மேல MTech computer science computer and design CSBS 150 க்கு மேல and mechanical, civil, mechatronics, triple E la vandu pathina 135 ku mela irukra students neenga try pannalam. Okayla idu vandu SE porthoriyum, SE porthoriyum 157, 166, 114, 150. So 150 ku mela neenga CSE, AIDS, EC, IT, cyber variyum neenga try pannalam, right? Again, once idu vandu pathina konjam konjam vary agum, ena 1 or 2 seats, 3 seats da irukum, 3 seat 4 seat da irukum, adha didina up agum didina down agum. So adanal neenga 150 ku mela irukra students vandu pathina இந்த CND வரையும் ட்ரை பண்ணுங்கள். ஈவன் MTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரைட்டுங்களா, அண்ட் 100 கட் ஆஃப்லேருந்து சிவில் உங்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டி பொறுத்தவரை ஒரே ஒரு சீட் தான். ஸோ நீங்கள் 150 மேலே இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் இதில், ரைட்டுங்களா. ஸோ இந்த வருஷம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் TNEA 2025 வந்தானே க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் SKCET as well as SKCET மெர்ஜாக வரதுனால இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1-to-1 செஷன் மூலிமா எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம் 1-to-1 செஷன் கூகுள் மீட்டில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அகைன் என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லா கமெண்ட்ஸுக்குமே வில் ரிப்ளை யூ, ஓகேங்களா. அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் எனி டைம் வில் பி ரிப்ளைங் யூ, ரைட். ஸோ அடுத்த வீட்டில் அகைன் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, விஷ் ஆல் தி பெஸ்ட்.